இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்ன கேக்? சாண்டா கிளாஸ் கேக். ஓகே, இந்த சாண்டா கிளாஸ் கேக்குக்கு என்னென்ன தேவை? பேக்கிங் சோடா, ரெட் கலர், வெனிலா எசன்ஸ், ஆயில், பேக்கிங் பவுடர், விம்பிங் கிரீம், பட்டர், வினிகர், மில்க்மேட், அரை கப் மைதா, கோகோ பவுடர், கிரீம் சீஸ், பால். ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன், அதோட ஒயிட் அண்ட் எல்லோ, ஒயிட் சாக்லேட், பவுடர் சுகர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கிரீம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கேக் பேக் பண்ணிட்டு டெக்கரேஷன். ஸோ இப்போ நம்ம கிரீம்க்கான வேலைகளை பார்த்துடலாமா? ஓகே, பவுலு ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து விப்பர்ல என்னென்ன போட போறோம்? விம்பிங் கிரீம் ஹாஃப் கப் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கலாம். கால் கப் வந்து கிரீம் சீஸ். இது இதில் வந்து சுகர் இருக்காது, இதில் வந்து மைல்டாக சுகர் இருக்கும். ஸோ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து சுத்து. இப்போ இது கூட ஒரு வாட்டி பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, 30 மினிட்ஸ் ஆச்சு ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு, அப்புறம் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சூப்பர், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஆல்ரெடி சில்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம் பேபி? நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம், பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2 எக்கோட ஒயிட் மட்டும் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்ததை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்டா நொர வந்தோடனே நம்ம 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் ஹை ஸ்பீட்ல வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட பீட்டர் இல்லைன்னா மிக்சி கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் பீட்டர் இருந்தா பெஸ்ட், ப்ரொஃபஷனலா பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 1/2 கப் சர்க்கரை, எக்கோட எல்லோ 1/1 ஆட் பண்ண போறோம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் இப்போ வந்து 1/2 கப் மைதா, 1/4 ஸ்பூன் சோடா, பேக்கிங் சோடா இல்ல ஆப்ப சோடா, 1 ஸ்பூன் கோகோ பவுடர், இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த பேட்டருக்குள்ள சேர்த்துக்கலாம். ஓகே, எப்பவுமே இந்த மாவு வந்துட்டு நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு கலக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேக் பஃபின் வராது. ஓகே, இது கலக்கிறதுக்கு முன்னாடி 1 கப்பில் 3 டேபிள்ஸ்பூன் மில்க், இது நல்லா காசின பால், இது கூட 1/2 ஸ்பூன் வினிகர். பால் கூட வினிகர் சேர்ந்தாலே இந்த மாதிரி க்ரீமியாக ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம 4 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தீங்க அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வினிகரும் சேர்த்துக்கலாம், இல்லை உங்ககிட்ட கர்ட் இருந்துச்சுன்னா கர்டும் ஆட். லாஸ்ட்டாக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம ரெட் வெல்வெட் கேக்னால நம்ம ரெட் கலர் ஜெல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டர் ரெடி. இப்போ நம்ம டின்னை வந்துட்டு டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ தட் ஒட்டாமல் வரும். ஓகே, நான் இப்போ வந்து 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன், இதில் 1/2 கிலோ கேக் வரைக்கும் வரும். ஓகே, இல்லை அதில் வந்து ஹாஃப் தான் நம்ம ஃபில் பண்ணுவோம், ஏன்னா கேக் எப்போவுமே ரைஸ் ஆகும். இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பட்டர் எடுத்துக்கிறோம். பட்டர் எடுத்து கொஞ்சமாக
கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பட்டர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு கேக் டைனில் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் பட்டர் பேப்பர் அவன் ஆன் பண்ணுறோம். 10 minutes நான் வந்து டைமர் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கூட 180 degrees வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை இதில் போர் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்க பபிள்ஸ்லாம் வெளியில் வரும். ஓகே, ஒரு டூத் பீக் வச்சு நம்ம இப்படி சுற்றி விட்டோம்னா உள்ளே இருக்க ஏர்லாம் ரிலீஸ் ஆகி கேக் ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ தான் அவனுக்குள்ளே போக ரெடி. ஓகே, ஸோ 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணோன்னு சொல்லியிருந்தோம், கிளிங் பெல் வந்துருச்சு. இப்போ அது ரெடி, நம்ம அதை கொண்டு போய் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து 20 minutes டைமர் செட் பண்ணிட்டு சேம் 180 degrees இருக்கட்டும். ஓகே, 20 minutes அது நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி அது எப்படி ரெடி ஆயிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதானே, பார்த்துக்கலாம் பேபி. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேக் வந்து 10 to 15 minutes வந்து ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ண முடியும். கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுல இருந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லேயர் நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை 2 layers கட் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லேயரை கீழே வச்சிடலாம். ஓகே, அன்னி நல்லா இருக்கு. சுகர் சிரப் வச்சு டிப் பண்ணிக்கலாம். எவ்வளோ சுகர் சிரப் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்ட்டாக வரும். அந்தளவுக்கு ஸ்வீட்னஸும் நமக்கு கிடைக்கும். ஒரு 2 நாள் நம்ம வச்சுருந்தா கூட ட்ரை ஆகாது இல்லையா. இது மேலே ஒரு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 1 spoon கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு மேலே திருவினா ஒயிட் சாக்லேட். ஓகே, இப்போ அடுத்த லேயர் கேக் வச்சிடலாம். சேம் ப்ராசஸ் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கோட்டிங் ஓவர். இதை வந்து ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் 10 minutes நம்ம அதை சில்லரில் வச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சோண்டு கோகோ பவுடரில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் க்ரீம் எடுத்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த க்ரீமை மேலே மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்து வச்சிருக்க கேக்கை தூள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கேக் பவுடர் ரெடி பண்ணிட்டு ஷேப்புக்காக. ஓகே, ஸோ நம்ம சாண்டாவோட கேப்போட போர்ஷனை ரெடி பண்ணியிருக்கோம். இதை கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சாண்டாவோட ஐஸ்க்காக நான் 2 cherries யூஸ் பண்ணுறேன். 2 grapes யூஸ் பண்ணுறேன். இப்போ இப்போ இதை கேக் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, கேக்கை நம்ம எப்படி செஞ்சோம் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ரீகேப் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம அப்படி என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடலாமா? சொல்லுங்கள் பேபி. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கிட்டோம். அதுக்கு வந்து சீஸ் க்ரீம், 2 spoon sugar, அதுக்கப்புறம்
விம்பிங் க்ரீம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேக் ரெடி பண்ணுறதுக்காக பேட்டருக்காக நம்ம எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். பீட் பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் கப் வந்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எக் யோக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு முட்டை எடுத்தனால ரெண்டு யோக் இருக்கும். ஸோ ஒரு யோக் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இன்னொரு யோக் போட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் வந்து மைதா, அரை ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அந்த பவுலில் இருக்கிறத இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் சைடில் வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் பால் ப்ளஸ் வினிகர் போட்டோம்னா பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. அது வந்துட்டு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வெனிலா எசன்ஸ் போட்டு ரெட் கலர் போட்டு நம்ம கேக் வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்துட்டு 20 minutes போட்டு 20 minutes 180 degrees போட்டு நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் பண்ணி டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஆமாம், அந்த டெக்கரேஷன் பண்ண ப்ராசஸ், அது எப்படி கேக்கை குக் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலான டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அண்ட் டெக்கரேட் பண்ணுறதோ அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளை பொறுத்தது.